சமீப காலமாகவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ட்வீட் போட்டு நம்ம தமிழக அமைச்சர்களை ரொம்பவே டென்ஷன் ஆக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுல குறிப்பா கோபாலபுரம், பிஜிஆர் எனர்ஜி, டிஎன்இபி, செந்தில் பாலாஜின்னு புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி ஒரு விடுகதை சொன்னாரு சமீபத்துல. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுல காண்டான செந்தில் பாலாஜி, இங்க மேல தப்பு இருந்தா அதுக்கான ப்ரூஃப காட்டுங்கன்னு செந்தில் பாலாஜி கேட்டிருக்காரு. அதுக்கு சரியான பதில் அண்ணாமலை இருந்து போகல. இந்த நிலையில பிஜிஆர் எனர்ஜி அண்ணாமலைக்கு ₹500 கோடி நஷ்டம் எடுத்துறணும்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. அது அப்படியே ட்விட்டர்ல ஷேர் செஞ்ச அண்ணாமலை, சார் 500 கோடி ரூபாய்க்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றீர்களே, நான் ஒரு சாதாரண விவசாயி, என்னிடம் இருப்பது சில ஆடுகள் மட்டும், அமைச்சர்களை போல ஊழல் செய்து கொடுப்பதற்கு என்கிட்ட எதுவும் இல்லை, நம்முடைய நீதிமன்றங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதுல சந்திப்போம்னு பதிவிட்டிருந்தாரு. சரி, அவர்கிட்ட உண்மையிலே சில ஆடுகள் தான் இருக்கான்னு பார்த்தா அங்கதான் அண்ணாமலை தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவரோட அசையும் அசையா சொத்துக்களோட மதிப்பு சுமார் 2 கோடியே 90 லட்சம்னு தகவல் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த லிஸ்ட்ல சில ஆடுகள் அடக்கம் இல்லைங்கிறது குறிப்பிடத்தக்க. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன்னுடன்.